உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இவர்தான் தல, கிரிக்கெட்டின் கடவுள், கடைசி வர போராடிய தோழி பற்றி பிரபலங்களுடைய ட்வீட். தமிழ் சினிமாவிற்கு எந்த அளவில் வரவேற்பு கிடைக்கிறதோ அதே அளவில் தான் விளையாட்டுத்துறைக்கும் தற்போது வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. அதிலும் ஐபிஎல் கொண்டாட்டம்னா வேற லெவல்ல தான் இருக்கும். பொதுவா அதிக ரசிகர்கள் கொண்ட அணின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணின்னு சொல்லலாம். ஐபிஎல் 2019 ஆரம்பம் முதல் சென்னை அணி அருமையா விளையாடிட்டு வராங்க. விறுவிறுப்பாக நடந்து வரும் விளையாட்டு ரசிகர்கள் அதிகம் கவரும் விதமா நடந்துட்டும் வருது. ஆரம்பம் முதல் பெங்களூர் அணி சரியா ஆடவில்லைன்னு தான் சொல்லணும். தற்போது ரசிகர்களுக்காக மாற்றத்தை கொண்டு வர முயற்சித்து வராங்க பெங்களூர் அணி. சிஎஸ்கே மற்றும் பெங்களூர் அணிகள் இடையான ஐபிஎல் போட்டி நடைபெற்றது. பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத இந்த போட்டியில கடைசி ஓவர்ல சென்னை வெற்றி பெற 26 ரன்கள் தேவை. இந்த நிலையில தோனி 3 சிக்ஸர், 1 பவுண்டரி மற்றும் 2 ரன்கள் என 5 பந்தில் 24 ரன்கள் குவிச்சிருந்தாரு. இருப்பினும் கடைசி பந்துல ரன் எடுக்க முடியாததால சென்னை அணி 1 ரன் வித்தியாசத்துல தோற்றிருக்காங்க. கடைசி வர போராடிய தோனி பற்றி பிரபலங்கள் ட்விட்டர்ல பேசிட்டு வராங்க. இது தோல்வியே அல்ல என வெங்கட் பிரபு கூறியிருக்காரு. மேலும் தோனிதான் கிரிக்கெட்டின் கடவுள் என காலாப்பட நடிகை ஹீமா குரோஷியும் ட்வீட் செஞ்சிருக்காங்க. சோ பிரபலங்கள் போட்ட ட்விட்டர் பாக்கலாம். ஹீமா குரோஷி காட் ஆஃப் கிரிக்கெட்டர் இஸ்குக் ஹைத்தே ஹாய் என பதிவிட்டு இருக்காங்க. இயக்குனர் வெங்கட் பிரபு யுவர் த மேன் எம்எஸ் தோனி, இது ஒரு தோல்வியே இல்லை என பதிவிட்டு இருக்காரு. இதே போல பிரேம்ஜி த கிரேட் எம்எஸ் தோனி என பதிவிட்டு இருக்காரு. மேலும் சுசீந்திரன் ஐபிஎல் 2019 தோனி அவுட் ஸ்டாண்டிங் பேட்டிங் என பதிவிட்டு இருக்காரு. நம்ம நடிகர் சித்தார்த் There was never and will never again be a cricketing phenomenon like Dhoni. The result does not matter. The points does not matter. That was a major win for MSD. His calm is superpower. I salute your superman. You have changed cricket forever. என பதிவிட்டிருக்காரு. அதே போல காமெடி நடிகர் சதீஷ் இட்ஸ் ஓகே பரவாயில்ல, உங்க பேட்டிங்க இப்படி பார்த்ததே போதும் தல, நீங்க வேற லெவல், லவ் யூ என பதிவிட்டிருக்காரு. சோ பலரும் தங்களுடைய பாராட்டுகளை வலைத்தள பக்கத்துல பதிவிட்டு தான் வராங்க. சோ உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.